எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாளைக்கு கூட நிஃப்டி அனாலிசிஸ் அண்ட் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியோட அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா 1 hour சார்ட் புஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கன்சோலிடேட் ரேஞ்சிலேருந்து திருப்பியும் பவுன்ஸ் ஆகிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம், நேத்தியே புல்லிஷ் வியூவாக மாறணும், ட்ரெண்டு கரெக்டாக ஹிட் ஆகிட்டு திருப்பியும் மூவ் ஆகுது. நான் ஆல்மோஸ்ட் இந்த 800 லெவல்ஸை க்ராஸ் பண்ணும்போதே நான் வந்து பை மோடுக்கு போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் விஷயம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு யூஸ்வலி நான் வந்து ஆப்ஷன்ஸை பை பண்ண மாட்டேன், பட் இன்றைக்கி நான் வந்து ஆப்ஷன்ஸ் பை பண்ணேன். லைக் 15,850 ஆப்ஷன்ஸை பை பண்ணேன். நல்ல மூமெண்ட் இருந்தது. பட் எனக்கு எப்பயுமே ஐ ப்ரிஃபர் டு ட்ரேட் இன் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் டீக்கே வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் கப்புள் ஆஃப் டேஸாக நான் வந்து சும்மா ஆப்ஷன்ஸை அந்த வியூ கரெக்டாக இருக்கிறனால ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லாட் அதிகமாக வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும், டெலகிராமில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் திருப்பியும் ட்ரெண்டில் ஹிட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் 15,875 ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கன்சல்டேஷனுக்கு திருப்பியும் போயிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. கேப்பப்பில் ஓப்பன் ஆகிற சான்ஸ் இருக்குது. 15,890 கேப்பப் ஆக ஓப்பன் ஆகிற சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல்ஸ் தான் முடியும், 870 லெவல்ஸ் தான் முடிய சான்சஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி வந்து 870 லெவல்ஸாக முடியும். நாளைக்கு கேப்பப் இருந்தாலும் ஒரு அப் ஒரு டவுன், அப்புறம் திருப்பியும் டவுனில் தான் முடியும். ஸோ அதுதான் நாளைக்கோட ப்ரொஜெக்ஷன். ஸோ திருப்பியும் மார்க்கெட் வந்து 830 லெவல்ஸை கீழே போனால் மட்டும் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம், இல்லைன்னா எக்காரணத்துக்கொன்றும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் டிப் இருக்கோ அங்கெல்லாம் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்போஸ் இங்கே ஒரு ஆள் ஒருத்தவங்க நீங்கள் எங்களே ஒரு பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 648 எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. இதான் நம்மளோட நெஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு பேங்க் நெஃப்டி. பேங்க் நெஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து திருப்பியும் அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை புஷ் பண்ணி போகுது. நம்ம முன்னாடியே நேற்று இதிலேயே சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி வந்து கிளியராக இருக்குது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் செகண்ட் டைம் ஹிட் ஆகிட்டு தேர்ட் டைம் ஹிட் ஆகிட்டு திருப்பியும் இதே இடத்துல ஆல்ட் ஆகுது, கண்டினியூஸ் ஆல்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஆல்ட் நீங்கள் பார்க்கலாம். திருப்பியும் இந்த இடத்துல ஒரு அப் மூவ் கொடுத்து 35,800 லெவல்ஸை க்ராஸ் பண்ணி மேலே போதுன்னா நல்ல ஒரு அகெயின் ஒரு புஷ் கொடுக்கும். இந்த வீக் இந்த லெவல்ஸில் தான் முடிய சான்சஸ் இருக்குது. இது நல்ல ஒரு 35,600 வந்து இப்போ நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து லேசாக ஒரு டிப் கொடுத்துட்டு ஒரு அப் மூவ் கொடுக்கலாம், கொடுக்குற நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் 35,800 க்ராஸ் பண்ணுதுன்னா பயங்கரமான ஒரு வைலண்ட்டான ஒரு அப் மூவ் நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு ரேலி கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுக்கானதுனால பேங்க் நெஃப்டி மூமெண்ட் இல்லை. அதே மாதிரி நெஃப்டியும் கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகிடுச்சு, இல்லைனா நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி மோஸ்ட்லி இந்த கரண்ட் பாயிண்டில் தான் முடியும், 35,500 to 700 லெவல்ஸ்லாம் முடியும். அது கீழே முடிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஐடியா நான் என்ன நாளைக்கு நெஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸோ நெஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ராப் இருக்குது. ஸோ நான் நாளைக்கு ஒரு ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ட்ராப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ஒரு ட்ராப் வந்துன்னா 15,800 லெவல்ஸ்க்கு திருப்பி வந்தால் நான் பை பண்ணலாம். பை பண்ணிட்டு திருப்பியும் எனக்கு 850 லெவல்ஸ்க்கு போக சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3,000 ருபீஸ் வந்து நான் கெயின் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஸ்டாப்லஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன், 770 லெவல்ஸில் வச்சுருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ 800 இட்டனா நல்ல ஒரு திருப்பியும் பவுன்ஸ் இருக்கும். ஆரல்ஸ் இந்த பாயிண்ட்டை க்ராஸ் வச்சுனா நான் இப்போதைக்கு திருப்பியும் வாங்குறத யோசிப்பேன், வாங்க மாட்டேன். அதுக்கு பதில் நான் ஒரு ஆப்ஷன்ஸை செல் பண்ணுறதோ இல்லை பை பண்ணுறதோ வேறு எதனா ஒரு ஐடியா யோசிப்பேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்புறம் நீங்கள் டெலகிராம் சேனல் பாருங்கள், நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன்றதை நான் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 35,000 to 700 லெவல்ஸில் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் இதுக்கு மேலே போச்சுன்னா திருப்பியும் நான் பை பண்ணுவேன். 35,800 மேலே போனால் பை பண்ணுவேன். அதான் பிளான். ஸோ இதான் நம்ம நெஃப்டியோட அண்ட் பேங்க் நெஃப்டியோட பிளான். நாளைக்கு மூமெண்ட் இப்படி தான் இருக்க போது. வெயிட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட்டில். நம்மளோட ஃபஸ்ட் பிக் வந்து ஐடிசி. ஐடிசி வந்து உங்களுக்கு நான் 1 hour சார்ட்லேருந்து டெய்லி சார்ட்
புஷ் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இப்போ புல்லிஷில் இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி ஒரே ரேஞ்சில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஒரே லெவலில் ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய பேர் சொல்லிகிட்ருப்போம். ஸோ ஐடிசி வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 2020 டிசம்பர்லேருந்து இந்த இது வரைக்கும் ஒரே லெவலில் இருக்குது, ஒரு 6 மந்த்ஸாக. ஸோ இப்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு 200 லெவல்ஸ் வந்து நல்ல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கன்யூஸாக இதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திருப்பி போயிருக்கு. இப்போ திருப்பியும் நிறையா நியூஸஸ் ஃப்ளோ ஆகிறதுனால ஒரு நல்ல புஷ் கொடுக்க ட்ரை பண்ணுது, நல்ல பிரேக் அவுட் இது. ஸோ நீங்கள் ஒரு பொசிஷனல் பயஸாக இருந்து உங்களால் ஸ்லோவாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும், அப்படி ஒரு நாள் வெயிட் பண்ண முடியும்னு வச்சிங்கன்னா ஈஸியாக 220 வரைக்கும் இது நல்ல டார்கெட் கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் பிக்காக இருக்கும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹைட் ஆகிட்டு திருப்பியும் மூவ் ஆக ட்ரை பண்ணுது, இது பிரேக் அவுட்டான்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு வைலண்ட்டான ஒரு அப் மூவ் கொடுக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து 216. இன்ட்ரா டே பார்த்திங்கன்னா அது 2% 3% தான் கூடும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் பொசிஷனல் பையாக வச்சுக்கோங்க. ஐடிசி ஒரு ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கே ஐடிசியை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நிறைய பற்றி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ என்னோடய அனாலிசிஸை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் சாந்தி கியர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச்லேருந்து ஈஸியாக ஒரு புஷ் அவுட் கொடுத்துட்டு வெளில போக ட்ரை பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பியும் வெளில போகுது. கன்யூஸ் சப்போர்ட் நீங்களே பார்க்கலாம், ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் அண்ட் ஒரு சப்போர்ட்லேருந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த இதோட டார்கெட் வந்து 170 லெவல்ஸ் வச்சுருக்கேன், இது ஒரு கிளியரான லாங் டைம் பிக். ஸோ இந்த சார்ட்டை நீங்களே பாருங்கள். ஸோ சேனல் ரேஞ்சுக்குள்ளே அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட். ஸோ இந்த ரீஜன்ஸை பிரேக் ஆனால் கோயிங் டு ஃபாலுன்றலாம், ஃபால் ஆகலை, நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. கொஞ்சம் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 170 லெவல்ஸ் வந்து ஈஸியாக டார்கெட் பார்க்கலாம், கீப் இன் ரேடார். ஸோ அதான் நான் சொல்லுவேன். அண்ட் தேர்ட் ஸ்டாக் வந்து மேஜா இன்டர்நேஷ்னல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இதில் நம்ம சொல்கிறதெல்லாமே ஒரு பொசிஷனல் பிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு ஒரு பிரேக் அவுட், திருப்பியும் ஒரு டவுன் ட்ரெண்ட், இந்த ஒரு கன்சல்டேஷன், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகக்கூடிய ஸ்டாக், நல்லா போகும். ஸோ கீப் இன் ரேடார். ஸோ அதான் நான் சொல்வேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ராம்கோ ஹோம்ஸ். இது வந்து ஒரு பியூர்லி இன்ட்ராடே பிக். ஸோ ஒரு 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 கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு ரிஜெக்ஷன் பார்க்குது. ஸோ திருப்பியும் இந்த 0.368 கீழே போச்சுன்னா ஒரு நல்ல டவுன்ஃபால் இருக்கும். ஸோ கீப் இன் ரேடார். இது வந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு பயங்கரமான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ 1 hour சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு அப் மூவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ் எப்படி கொடுத்துருக்குன்றது தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்புறம் திருப்பியும் டவுன். ஸோ நாளைக்கு இந்த லெவலில் 374 லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் எ ஷார்ட். உங்கள் டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து 368 வரைக்கும் வச்சுக்கலாம், ஒரு இமீடியட் குயிக் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் வைலண்ட்டாக மூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து 364 வரைக்கும் 10 points வந்து ஈஸியாக ஸ்கேப் பண்ணக்கூடிய ஸ்டாக். ஸோ அதுதான். ஸோ அப் மூவ்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ரெடில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டாக் வந்து ஃபார் தி டே ஜாக்ரன் பிரகாஷ் லிமிடெட். ஸோ லைக் இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ஸ்டாக் செக்டரில் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், திருப்பியும் ஒரு வீக் இருக்குது. ஸோ திருப்பியும் இந்த ஸ்டாக் வந்து 69 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா ஒரு நல்ல அப் மூவ் கொடுக்கும். ஐ பிரேக் பண்ண ட்ரை பண்ணும் கண்டிப்பாக 71 இந்த ப்ரீவியஸ் ஐ பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நாளைக்கு பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப் ராலி கொடுக்கும். ஸோ உங்கள் டார்கெட் வந்து லாங் டேர்மாக இருந்தீங்கன்னா 75 வரைக்கும் ஈஸியாக வச்சுக்கலாம், லாங் டேர்ம் இந்த சென்ஸ் 1 or 2 days வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா. நாளைக்கு வந்து 72.5 வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3 rupees வந்து இந்த ஸ்டாக் 2 to 3 rupees விச் இஸ் நத்திங் பட் 4% கிட்டே உங்களுக்கு 4 to 5% கிட்டே நான் ப்ராஃபிட் பார்க்கலாம்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதான் நம்மளோட பிக்ஸ். ஸோ 2 intraday பட் 3 positional பைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் 2 வந்து சாந்தி கியர்ஸும் ஐடிசியும் ஒரு கிளியர் பிக். ஸோ கீப் இன் ரேடா அண்ட் பை. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் மோஸ்ட்லி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு தி நம் ரொம்ப இந்த வீக் வந்து ஒரு பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஒரு ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். ஸோ நவரா க்ராப் வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது. ஸோ
இந்த வீக்கில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு மூமெண்ட்டோட முடிஞ்சிச்சு. பாரதி அட்டல் ஆல்மோஸ்ட் நம்ம 532 ரேஞ்சுக்கு ப்ளஸ் கொடுத்தோம், திருப்பியும் அதே லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நல்ல மூவ், 44லேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 54 ருபீஸ்க்கு 10 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, விச் இஸ் நத்திங் பட் ஆல்மோஸ்ட் 10% கிட்ட கொடுத்துருச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து சந்தர் பார்க்கலாம். இது ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி, ஸோ நல்ல இதுவும் ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ பிடிஎம்எல் வந்து ஒரு அப் மூவ் கொடுத்து திருப்பியும் டவுன் ஆகிற பார்த்தலாம். கீர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கீர்த்தி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து இப்போ தான் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. டிஎல்எஃப்ம் ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு, 2 96 312 வரைக்கும் ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு, ஆல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீக் பிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. பாரதி ஏர்டெல் நான் ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இன்வெஸ்டட் நான் பர்சனலாக பை பண்ணியிருக்கேன் பாரதி ஏர்டெல். ஸோ அதேமாதிரி டெக்ஸா ரயிலும் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன், உங்களுக்கு டெலகிராமில் நான் ஸ்பெசிஃபிக்காக போட்டோக்கால். நான் மிச்ச சார்ட்டும் எதனா பார்த்தேன்னா டெலகிராமில் போடுறேன். ஸோ நீங்கள் எதனா சார்ட்டை பற்றி தெரிஞ்சுருக்கணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் டோலட் கொடுத்துருந்தாரு, செம ஸ்டாக்காக இருந்தது, நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது, எப்படி பிக் பண்ணார் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்ல ஒரு லாஜிக்காக இருந்தது, ஸோ நல்ல ஒரு டீல். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 20% அப் கொடுத்துருக்கு. அவர் சொல்லும்போது நான் மார்னிங் பார்க்கும்போது 10%ல இருந்தது அவர் பிங்க் பண்ணியிருந்தார், பட் நான் எண்டில் தான் பார்த்தேன் 20% நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ லைக் நீங்களும் எதனா ஸ்டாக்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் எதனா ஸ்டாக்ஸ் ரெஃபர் பண்ணணும் எதனா சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இதில் போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.